ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய வேலூர் கழகம், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் கழகம், 1806. 4 மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது. 1803 வில்லியம் கேவண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாணத்தின் கவர்னர் ஆனார். அவருடைய காலத்தில் சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்ற வேண்டுமென்று இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிரடக் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த வேலூர் கழகத்திற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் என அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தன. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தாடி மற்றும் மீசையை மழித்து நேர்த்தியாக வைத்து கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டன. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சிப்பாய்களிடையே இன பாரபட்சமும் காட்டினர். இது எல்லாம் தான் வந்து வேலூர் கழகத்திற்கான காரணங்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம், ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியு ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னியு தலைப்பாகை என்று அழைக்கப்பட்டது. இதுதான் வந்து இந்த வேலூர் போருக்கான உடனடி காரணமாகும். நெக்ஸ்ட்டு, வேலூர் கழகத்தினுடைய போக்கு. திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார். இதற்கிடையில் ஜூலை 10 விடியற்காலை 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளைச் சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினர். இது கேட்பாங்க, எப்படி கேட்டாங்கன்னா, வேலூர் கழகத்தை, அதாவது வேலூர் கழகத்தை எந்த படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் தொடங்கினர் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மற்றும் 23rd, அதாவது 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு. நெக்ஸ்ட்டு, வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. கழகம் அடக்கப்படுதல். கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கர்னல் கில்லஸ்பி உடனடியாக வேலூர் கோட்டையை அடைந்தார். மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். வேலூர் கழகத்தின் விளைவுகள், புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். வில்லியம் கேவண்டிஷ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. செகண்ட் பாயிண்ட், கழகம் மிகச்சரியாக வடிவமைக்கப்படவில்லை. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. இந்த 3 தான் வந்து கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் ஆகும். 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என பிடி சவார்கர் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.